Hi friends, Krishoba kadanthukku kisnam. Very good evening to all. இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு திட்டங்கள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு திட்டங்களுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தினா ஈக்குவலாக, அதாவது இதை பேஸ் பண்ணி இது இருக்கும், இதை பேஸ் பண்ணி இது இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கண்டிப்பாக டிஎன்பிசி அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில், அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லை குரூப் டூவாக இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள், உங்களுக்கு நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நேற்று வந்து ஒரு திட்டம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றின டீட்டெயிலும் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ பதிவு நம்ம கொஞ்சம் லென்த்தாகவே வரும், நீங்கள் பிரீஃபாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ சொல்லக்கூடிய திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம். ஓகேவா? இந்த நான் முதல்வன் திட்டங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் அது என்ன பர்பஸ்க்காக, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நான் முதல்வன் திட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் தான் கேள்விகள் டிஎன்பிசியில் கண்டிப்பாக இந்த திட்டம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேள்வி இருக்கும்பா. ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து இதை வந்து நம்ம நோட்ஸ் மாதிரி வித் பிக்சரோட, ஓகேங்களா, உங்களுக்கு நம்ம இதை எடுத்து வந்திருக்கோம். ஜஸ்ட் இதை பாருங்கள். இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 பேஜுக்கு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து பிக்சர் வச்சு நான் அந்த இன்ஃபர்மேஷனை பிக்சர் வச்சு நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். ஓகேவா? இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா பாருங்கள், 20/2/2024, அதாவது நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு வந்து நான் 21ஆம் தேதி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நேற்று வந்து இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தொடங்கியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறதுனால இதையும் நான் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது நோக்கம் என்ன, இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம் என்னென்னா, இங்கே பாருங்கள், அதுவே வந்து இந்த பிக்சர்லேயே தெரிஞ்சிச்சு, திறன் மேம்பாட்டுக்கு புதிய திட்டம். நான் முதல்வன் திட்டத்துடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னா திறன் மேம்பாட்டுக்கு ஒரு புதிய திட்டம். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து அது மூலமாக வந்து அவங்க மேற்படிப்பு படிக்கிறதாலும் சரி, இல்லை வேலை வாய்ப்புக்கு போகிறதாலும் சரி, அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை வச்சு அவங்கள வந்து இன்னமும் என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலில் வந்து அவங்களை உயர்த்துறது தான் இந்த திட்டத்தினுடைய மெயின் நோக்கம். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்க, இந்த நான் முதல்வன் திட்டம்ங்கிறது எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன், March 1, 2022. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிங்க. ஸோ ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸாக இருக்குன்னு நீங்கள் விட்டுறாதீங்கப்பா. அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் இந்த திட்டங்கள் பேஸ் பண்ணி வரக்கூடியது எப்போவுமே வந்து அந்த இயர்லாம் பார்க்கவே மாட்டாங்க, எப்படி வேணால் கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம தமிழக பட்ஜெட்டில் வந்து பார்த்தா, தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட இந்த திட்டத்தை பேஸ் பண்ணி நிறைய வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த திட்டத்துக்கு ஓராண்டு நிறைவு விழாலாம் வந்து பார்த்தோன்னா செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்போ ரொம்ப முக்கியமாக ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம், சரிங்களா? சரி, ஓகே, இந்த திட்டத்துடைய நோக்கம் பாருங்கள், நான் முதல்வன் திட்டத்துடைய மிக முக்கிய நோக்கம், 10 லட்சம் இளைஞர்களை படிப்பில், அறிவில், சிந்தனையில், ஆற்றலில், திறமையில் மேம்படுத்தி நாட்டுக்கு வழங்குதல் தான் இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம்னு சொல்கிறாங்க. புரிதுங்களா? வருஷத்துக்கு 10 லட்சம், 10 லட்சம் இளைஞர்களை வந்து பார்த்தோன்னா படிப்பு அளவுலையும் சரி, அறிவில், சிந்தனையில், ஆற்றலில், திறமையில் அவங்கள வந்து மேம்படுத்தி அது ஒரு பொக்கிஷமாக வந்து நாட்டுக்கு கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிக்சர்லேயே உங்களுக்கு தெரியும், இந்த பிக்சர்லேயே பாருங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஓகேங்களா, அதாவது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், அந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்ட துவக்க விழா. ஓகேங்களா? ஸோ அந்த பிக்சர் தான் இது. ஓகேங்களா? திறன் மேம்பாட்டு திட்டம் இங்கே பாருங்கள், யார் தொடங்கி வச்சாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தான் வந்து தலைமையில் தான் வந்து திறந்து வச்சாங்க. எப்போ? இங்கே பாருங்கள், March 1, 2022. இந்த பிக்சர்லேயுமே அந்த டேட் இருக்குது. ஸோ தொடங்கப்பட்ட நாள் கூட கேள்விகள் கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? சரி, ஓகே, இந்த திட்டத்துடைய சிறப்பம்சம் என்ன, நம்ம சொல்லிட்டோம், ஸ்பெஷல் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த திட்டத்தோடைய மெயின் நோக்கம், திறன் வந்து கண்டுபிடிச்சி. ஓகேங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக மாணவ மாணவிகளுடைய தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை மேலும் ஊக்குவிப்பது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அவர்கள் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம் என்று வழிகாட்டுதல். பாருங்கள், என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு வழிகாட்டுறது தான் அந்த திட்டத்துடைய நோக்கம். தமிழில் தனித்திறன் பெற சிறப்பு பயிற்சியுடன் ஆங்கிலத்திலும் எழுதவும் சரளமாக பேசுவதற்கும் நேர்முகத் தேர்வுக்கு தயாராவது குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். ஸோ பாருங்கள், இதெல்லாமே ஸ்பெஷல் டேலண்ட் தான், ஸ்பெஷல் டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறது தான். அப்புறம் பாருங்கள், தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப பள்ளி மாணவ மாணவர்களுக்கு கோடிங், ரோபோட்டிக், ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரில் கோடிங்காக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங்கு, இந்த ரோபோட்டிக் சம்மந்தப்பட்ட பயிற்சி வகுப்புகள் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலும் தலைசிறந்த சாதனையாளர்களை கொண்டு
அது அதை பேஸ் பண்ணி கோடை சிறப்பு வகுப்புகள் வந்து சம்மர் ஓகேவா சம்மர் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவற்றை தவிர மனநல மருத்துவர்கள் உடல்நல மருத்துவர்களை கொண்டு திடமான உணவு வகைகள் உட்கொள்வது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே அவங்க படிப்புன்னு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, உடை, நாகரிகம், மக்களோடு பழகுதல், இது குறித்து இது சம்பந்தப்பட்ட பயிற்சி வகுப்புகளும் கொடுக்கறதா சொல்கிறாங்க. தமிழ் பண்பாடு மரபு குறித்த விழிப்புணர்வு மாணவ மாணவிகளிடம் வந்து பார்த்தோன்னா ஏற்படுத்துறது. ஓகே, இங்கே பாருங்கள், இது எல்லாமே படிப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக்க கொடுக்குறாங்க, எல்லா விஷயங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பயிற்சிகள் அனைத்தும் தலைசிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு நேரடி பயிற்சி, இணையவழி பயிற்சி, அவரவர் கல்லூரியில் பயிற்சி, மாவட்ட ரீதியாக பயிற்சி என தேவைக்கு ஏற்ப பயிற்சிகள் அளிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்டுட்டாலே போதுமானது. ஒவ்வொரு பள்ளியிலும் வழிகாட்டி ஆலோசனை மையம் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. வழிகாட்டி ஆலோசனை மையம் என்னது, இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு என்ன பண்ணலாம், ஸ்கூல் படிச்சுட்டு அடுத்து காலேஜ் என்ன மாதிரி சேரலாம், எந்த மாதிரி சேர்ந்தால் நான் வந்து என்ன கோர்ஸ் எடுத்தால் எந்த மாதிரி எனக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இது சம்மந்தப்பட்ட வழிகாட்டி ஆலோசனை மையம் வந்து உருவாக்கப்படும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சொல்கிறாங்க. இதற்கென தனியாக எனது கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டு 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தொடர் வகுப்புகள் நடத்தப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்குன்னே ஸ்பெஷலாக வந்து என்னென்ன கோர்ஸ் எடுத்தால் இப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறது 9 to 12 இந்த மாணவர்களுக்கு வந்து கொடுத்தோம்னா அவங்க ஆரம்பத்திலே வந்து ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணிப்பாங்க, காலேஜ் நம்ம எப்படி போகலாம் என்ன ஏதுன்ட்டு. முன்னாள் மாணவர்களை கொண்டு அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தொடர் நெறிப்படுத்தும் முறையையும் அறிமுகப்படுத்தும் சொல்கிறாங்க. மென்டரிங், அதாவது சீனியர்லாம் இருப்பாங்களே பள்ளி முடிச்சுட்டு போயிட்டு வேலைவாய்ப்பில் இருக்கிறவங்க இல்லை காலேஜ் படிக்கிறவங்க, அவங்க மூலமாக வந்து ஒரு சில ஆலோசனைகள் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறது மென்டார். ஓகேங்களா, அடுத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு உறுதி செய்ய அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப அயல்நாட்டு மொழிகள் கற்பிக்கப்படுவதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்யும். ஸோ அப்போ ஃபாரின் லாங்குவேஜும் என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்கறதுக்கு இந்த திட்டம் வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசின தொழிற்பயிற்சி நிலையங்கள் இண்டஸ்ட்ரி 4.0 தரத்திற்கு உயர்த்தப்படும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழிற்பயிற்சி நிலையங்கள். அடுத்து மாணவ மாணவிகளுடைய தகுதி, அவருடைய ஆர்வத்திற்கு ஏற்ப நாட்டின் தலைசிறந்த நிறுவனங்கள், புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள், திறன் மேம்பாட்டு நிறுவனங்களில் சேர்க்கையும் இந்த தொடர்பயிற்சிகள் மூலம் உறுதி செய்யப்படும் சொல்கிறாங்க. இதுக்குன்னு வெப்சைட்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, ஓகே, தமிழ்நாடு அரசு துறை மற்றும் நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள், ஒன்றிய அரசினுடைய வேலைவாய்ப்புகள், பிற மாநிலங்களுடைய வேலைவாய்ப்புகள் ஆகிய அனைத்தும் இந்த திட்டத்தின் கீழ் அறிவிப்புகளாக வெளியிடப்பட்டு பயிற்சிகள் ஒருங்கிணைக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழக பட்ஜெட்டில் கூட சொல்லியிருப்பாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பயிற்சிகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ பயிற்சி பெற்ற பயனாளிகள் வேலைவாய்ப்பு பெறுவதையும் அதை தொடர்வதையும் தொடர்ந்து கண்காணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாருங்கள், இதை தவிர ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு முகாம்களும் தேவைகளின் அடிப்படையில் நடத்தப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக போர்ட்டலும் வந்து ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்வர் ஸ்டாலினுடைய நேரடி கண்காணிப்பில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இப்புதிய திட்டமான நான் முதல்வர் திட்டத்தை ஒருங்கிணைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, என்னென்ன வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, படிப்பை சார்ந்து இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு இந்த திட்டத்தை செயல்படுத்தும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து ஒரு கமிட்டி மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த திட்டத்தை வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம். ஓகேங்களா, ஸோ ஓகே, இது நம்ம நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம், தொடங்கப்பட்ட நாள், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணி, இங்கே பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கள், மேற்கொண்டு படிப்பதற்கு என் விருப்பம் என்ன, என் தேர்வு என்ன. ஸோ இது எல்லாமே இதுதான் பாருங்கள், இரண்டும் ஒன்றாக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த நான் முதல்வன் திட்டம். அதுக்கப்புறம் பாருங்கள், எந்த கல்லூரியில் சேர வேண்டும், கல்வி உதவித்தொகை எங்கே கிடைக்கும், கவலையே வேண்டாம், கல்வி உதவித்தொகை இருக்குது, கல்வி கடன் இருக்குது, விவரமாக வழிகாட்ட இணையதளம் இருக்குது, அதான் நான் முதல்வன் .tnschool.gov.in. இந்த பிக்சரில் பார்த்துக்குங்க. ஓகேவா, இதுதான் வெப்சைட். ஓகேவா, இணையதளம் கூட என்னென்னு கூட கேட்பாங்க. இதுக்குள்ளே போனால் டீட்டெயிலாக எல்லாமே ஒவ்வொரு இதுவுமே நீங்கள் அந்த இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி அந்த இதை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், இது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்டில். இங்கே பாருங்கள், உயர்ந்த இலக்குகளை அடைந்து வாழ்வில் வெற்றி பெற உங்களை நல்வழிப்படுத்தவும் நான் முதல்வன் திட்டம். அதாவது பாருங்கள், உயர்கல்விக்கு வழிகாட்ட, கல்வி உதவித்தொகை வாய்ப்புகள், முன்னாள் மாணவர்களுடைய வழிகாட்டுதல், அதுக்கப்புறம் ஆலோசகர்களாக ஆசிரியர்கள். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வரும். எங்கு என்ன எப்படி படிக்கலாம் அந்த கவலை வேண்டாம், உங்களுக்கு வழிகாட்ட இணையதளம் இருக்குது நான் முதல்வன் திட்டம். ஸோ ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி அந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக எல்லாமே போட்டுடுறாங்க. அது இல்லாமல்
அந்த பள்ளி கல்லூரியிலையும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டாஃபு முன்னாள் மாணவர்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இது வந்து நான் முதல்வன் திட்டம், அதை பேஸ் பண்ணி வந்தது தான் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். ஓகே, இந்த திட்டத்தை யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் இங்கே பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஓகேவா, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு. ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க, பிப்ரவரி 20, அது வந்து மார்ச் 1ஆம் தேதி நான் முதல்வன் திட்டம். சரிங்களா? சரி ஓகே, இங்கே பாருங்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் அடுத்த முன்னெடுப்பாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், பள்ளி கல்வித்துறை இவங்க எல்லாம் இணைஞ்சு தான் பள்ளி மாணவர்களுக்காக நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, செயல்படுத்தினாங்க. ஸோ 6 முதல் 9 வரையிலான, ஓகே, அந்த திட்டத்துக்கும் இந்த திட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இது பர்டிகுலராக 6th to 9th இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அது மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கிறது தான் இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம். அப்போ நான் முதல்வனுங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது, பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது. இது 6 to 9 படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய திட்டம், நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம், 6th to 9th. ஓகேங்களா? சரி ஓகே, இந்த திட்டத்தின் மூலம் திறனை மேம்படுத்துவதற்காக கணிதம், உளவியல் மற்றும் மொழித்திறன் தேர்வுகள் நடத்துகின்றனன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பள்ளி மாணவர்களுடைய கற்றல் திறன், அறிவாற்றல், அதாவது காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகள் வழங்கி சாதனையாளர்களாக உருவாக்குவதே நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டத்தினுடைய நோக்கம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டை வந்து நாலேஜ் பேஸ்டு எக்கனாமி, நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். படிப்பு மட்டும் இல்லாமல் படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க நாலேஜாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, முன்னெடுத்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? திறன்மிகு மனித வளத்தை பெருக்கவும் நான் முதல்வன் ஒலிம்பியத்தின் திட்டத்தினுடைய அடித்தளமாக செயல்பட உள்ளதில் மகிழ்ச்சி கொள்கிறோம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ இந்த நான் ஒலிம்பியா திட்டங்கிறது 6th to 9th இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுடைய அந்த திறன், ஓகேவா, டேலண்ட்டை வந்து இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கிறது நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டம், பிப்ரவரி 20ஆம் தேதி. ஓகேவா? அதேமாதிரி நான் முதல்வன் திட்டங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி. ஓகேங்களா? மார்ச் 1ஆம் தேதி பள்ளி கல்லூரி மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களை வந்து பார்த்தோன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர தான் இந்த திட்டத்தினுடைய மெயின் நோக்கம். ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கோகிருஷ்ணன். தேங்க்யூ.